2004 ஜான்ஸ் கே மங்கலம் என்பவரால் புனர்ஜனி நிறுவப்பட்டது. தன் குடிப்பழக்கத்தின் போராட்டத்தால் 36 வயதிலேயே ஜான்சன் மாஸ்டர் குடிப்பழக்கம் ஒரு நோய் என்பதை உணர்ந்திருந்தார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் சாத்திய கூறுகளை தனது வாழ்வியல் அனுபவங்களினால் பெற்ற படிப்பினையின் மூலம் உணர்ந்த ஜான்சன் மாஸ்டர் புனர்ஜனியை நிறுவினார். நவம்பர் 2020 ஜான்சன் மாஸ்டரின் மறைவுக்கு பிறகு அவரது மகனான சூரஜ் ஜான்ஸ் புனர்ஜனியை வழிநடத்தி வருகிறார். வழக்கமான மருந்துகளை கொடுப்பதை தவிர்த்து தனித்துவமான சிகிச்சை முறையை பின்பற்றி குடிப்பழக்கத்திற்கு அடிமையான 10,000-க்கும் மேற்பட்ட நபர்களை சீர்திருத்தி உள்ளதன் மூலம் புனர்ஜனி மற்ற மறுவாழ்வு மையங்களிலிருந்து மாறுபட்டு நிற்கிறது. புனர்ஜனி தற்போது 3 துறைகளுடன் செயல்படுகிறது. இதில் முதலாவதான உளவியல் துறையில் அனுபவமிக்க உளவியலாளர்கள் நோயாளிகளின் ஆழ் மனது எண்ணங்களை கண்டறியவும் மன உளைச்சல்களையும் களையவும் உதவுகிறார்கள். புனர்ஜனியின் 2வது துறை சமூக பணித்துறையாகும். ஒவ்வொரு நோயாளியின் தனித்துவத்தையும் உணர்ந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை தொடர்ந்து மேம்படுத்த அர்ப்பணிப்பு மிக்க சமூக பணியாளர்கள் 24 மணி நேரமும் இருக்கிறார்கள். ஒரு ஆயுர்வேத மருத்துவரின் மேற்பார்வையில் இயங்கி வரும் ஆயுர்வேத துறை புனர்ஜனியின் 3வது துறையாகும். இங்கு முழு உடல் மசாஜ், தைலம் தேய்த்து விடுதல் போன்ற சிகிச்சை முறைகள் நோயாளிகளுக்கு அளிக்கப்படுகிறது. நோயாளிகளை குடிப்பழக்கத்தில் இருந்து மீட்டெடுப்பதை தாண்டி அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப வாழ்க்கை சார்ந்த அனைத்து அம்சங்களையும் மேம்படுத்துவதை புனர்ஜனி தனது குறிக்கோளாக கொண்டுள்ளது. புனர்ஜனி நோயாளிகளை மன மற்றும் உடல் ரீதியாக மேம்படுத்தி வருகிறது.